ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோலை இனி தூக்கி போடவே மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். ஜூஸ் மேக்கர் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரஞ்சு பழத்துலேருந்து ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து கத்தியை வச்சு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஜூஸ் எடுத்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்கு தான். இது வந்து நம்ம வீட்டில் கேக் செய்யும்போது பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இதை வச்சு நம்ம சூப்பராக ஜூஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. எவ்வளோ ஆரஞ்சு பழம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அசால்ட்டாக இதிலிருந்து ஜூஸ் எடுக்க முடியும். நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் மேக்கர் இல்லை அப்படின்னா கவலையப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஜூஸ் எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம வந்து ஜூஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு ஆரஞ்சு பழத்தோல் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு பழத்தோலில் மேலே வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சும் நீங்கள் வந்து ஓட்டை போடலாம், அல்லது இந்த மாதிரி நம்மளோட விரலை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஓட்டை போடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து கப் சாம்பிராணிலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஓட்டை வெளியே அந்த புகை வருது பாருங்கள். இந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனையுமே நல்லா வருங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா அந்த ஆரஞ்சு பழத்தோட ஸ்மெல்லும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக நீங்கள் லெமனில் கூட இந்த மாதிரி செய்யலாம். கட்டி சாம்பிராணி நார்மலாக நம்ம வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே அதோட நெருப்பு வந்து அணைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு அணையாமல் அப்படியே இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும், கொசுவும் நம்ம வீட்டு பக்கம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி எது வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் கிச்சனில் வைக்கலாம், அல்லது ரூமில் வைக்கலாம், அல்லது ஹாலில் கூட வைக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஜூஸ் போட்டு எடுத்த ஆரஞ்சு பழத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தோல் எடுத்திருக்கேன். இதை வந்து கத்தியை வச்சு இதுக்குள்ளே இருக்கிற அந்த சக்கையை எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சும் எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு நீங்கள் அப்படியே சுரண்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நமக்கு சக்கை தேவையில்லை, நமக்கு தோல் மட்டும்தான் வேணும். பாருங்கள் இப்போ நான் எல்லா சக்கையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு பழ தோலை ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாதாம் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் இருக்குது பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய்க்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பழத்தோல் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு தான் இதை வந்து குக் பண்ணணும். 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் அந்த ஆரஞ்சு பழ தோல் எல்லாமே நல்லா சுருண்டு அதோடய சாறு எல்லாமே நம்ம சேர்த்த தேங்காய் எண்ணெயில்
நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தேங்காய் எண்ணெயோட நிறம் பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கிடைக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்மளோட தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ 3 நிமிஷம் ஆகுது, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட சின்ன பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் குக் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாகவே அந்த ஆரஞ்சோட வாசனை நல்லா வருங்க. இந்த எண்ணெயிலே அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த எண்ணெயோட நிறம் பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இன்ஃப்யூஸ்ட் ஆயில். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கழுத்தில், முகத்தில், கை கால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தில் வந்து முகம் சுருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சுருக்கம் எல்லாமே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகுறதுக்கு, நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டார்க் ஸ்பாட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுவும் கூட நல்லா ரெடியூஸ் ஆகுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் தொட்டு உங்கள் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணுமோ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆகும், உங்களுக்கே தெரியும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. டெய்லியுமே இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இனி ஆரஞ்சு பழத்தோலை குப்பையில் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமாவே ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான். இதை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான விலைக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. 200-250 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோலை நல்லா 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து கலந்து உங்கள் முகத்துலேயும் உங்கள் கழுத்துலேயும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அல்லது பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை கலந்து கூட நீங்கள் போடலாம். வாரத்துக்கு 2-3 நாளைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகுறதுக்கு, நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக காக்கா மாதிரி ஆயிடுவோம். நம்மளோட பழைய ஸ்கின் டோனே போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ஸ்கின் டோன் வந்து திருப்பி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளோட மணியும் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.